ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாசிகை சமையல் இன்றைக்கி நம்ம வாசிகை சமையலில் பார்க்க போகிற ரொம்பவும் சுவையான டிஷனுன்னா காலிஃப்ளவர் பக்கோடா காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ரொம்ப பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதை எப்படி நம்ம மொறுமொருன்னு செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க காலிஃப்ளவர் நான் எடுத்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இதை வேக வைக்கலாம் இப்போது நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா காய வைக்க போகிறோம் பாருங்கள் இது நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடுங்க காலிஃப்ளவர் எப்பவுமே சுடு தண்ணியில் இந்த மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் போய்டும் பாருங்கள் எல்லா காலிஃப்ளவரும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதில் சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது ஒரு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு காலிஃப்ளவரும் இதுலயே நல்லா வெந்துட்ருக்கோம் இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி இருந்துட்டு காலிஃப்ளவரை நல்லா வந்து வடிகட்டிடுங்க இதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க பாருங்கள் நல்லா காலிஃப்ளவர் வெந்துட்ருக்கு நல்லா இது தண்ணி வடிகட்டிச்சு பாருங்கள் நல்லா வெந்துச்சு வாங்க இப்போ இதுக்கு மாவு ரெடி பண்ணலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நம்ம கடல மாவு சேர்த்துக்கிறோம் நான் சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கறனால நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ரெண்டு இல்லை மூணு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உப்பு தேவையான அளவு இதில் ஒரு சின்னதாக நான் வந்து கம்மியாக கேசரி பவுட்ரு சேர்த்துருக்கேன் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க ரவை வந்து நல்லா மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு இருந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம் ஏற்கனவே காலிஃப்ளவரில் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம காலிஃப்ளவரை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க அதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து ஸ்பிளிட் ஆகட்டும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் காஞ்ச எண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் இப்போது மாவு வந்து கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்குது இதில் வந்து நான் ஒரு சும்மா ஒரு துளி அளவுக்கு தண்ணி தொளிச்சுட்டு இப்போ இது நல்லா பெசஞ்சிடலாம் இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நல்லா மாவு வந்து காலிஃப்ளவரில் இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிடுச்சு பக்கோடாவுக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம இப்போது பக்கோடாவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் இதில் நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை வெங்காய பக்கோடா எப்படி போடுவோமோ அதே மாதிரி இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவும் நம்ம இந்த உதிரி உதிரியாக அந்த மாதிரி சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தீயை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஆக்கிடுங்க காலிஃப்ளவர் பக்கோடா வந்து நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து இந்த நொடலாக கொஞ்சம் அடங்கினோடனே நம்ம இதை கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இது நல்லா மொறுமொறுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலக்கி குக் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நீங்கள் வெங்காய பக்கோடாவும் செய்யலாம் ரவை வேணும்னா சேர்த்துக்கலாம் வெங்காய பக்கோடாவில் ஆனால் ரவை கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு அதிகமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு இது நல்லா உள்ளெல்லாம் வேகட்டும் ஏற்கனவே வெந்திருக்கு இருந்தாலும் கொஞ்சம் வெந்துடுச்சின்னா நல்லா முறு மொறுப்பாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் வேணும்னா நீங்கள் குக் பண்ணுங்கள் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு மீடியம் ஃப்ளேம் ஆர் ஸ்லோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட ஒரு டூ மினிட்ஸ் வந்து இன்னும் நல்லா மொறுமொறுப்பாயிடும் இப்போது அந்த மாதிரி நொறலாக அடங்கிடுச்சு எண்ணெயோட நுரலாக அடங்கி நல்லா முறுமொறுப்பாக ரெடி ஆகிடுச்சு சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பவாக இந்த ரவெல்லாம் தெரியுது பாருங்கள் நல்லா முறுமொறுப்பாகிடுச்சி சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா தயார் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்